அந்த 2000 வச்சுக்கிட்டு நம்ம கடன் எல்லாம் அடைச்சிடலாம்.
ஹோட்டலுக்கு போய் ஏசி ரூம்ல உட்கார்ந்து ஐஸ் வாட்டர் சாப்பிடு. ஏன் வந்து கஞ்சதானா? டீ சாப்பிடுறோம். சரி. சார் ரொம்ப நல்லவனு சார் இல்ல? என்ன சார் 1000 என்னங்க 100 போட்டுருக்கு இன்னொரு சைபரை காண ஆளுக்கு 100 கொஞ்சம் மேல போட்டு விடுங்க சார். ஏப்பா என் நாயோட விலையே 500 தாப்பா. 1000 நாய் விக்கிதுல வாங்கி வளர்க்க வேண்டியதுதானே. தொந்தரவு பண்ணாதீங்கப்பா. என் நாயோட கேட்டே கொஞ்சம் எடுக்கிறப்பா. காய்கறி என்ன சார் மரியாதையா போக போறீங்களா இல்ல போலீஸ்க்கு போகலாம்? இல்ல இல்ல போயிடும் போயிடும். ஜாக்கி பேர் வச்சிருக்கான் பாரு நாய்க்கு குதிரைக்கு பேர் வச்ச மாதிரி. என்ன சொல்றது? சரியான சாவுக்கு ராக்கி இந்த 200 வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுறது வீட்டு வாடகை கொடுக்கறது கடன் எல்லாம் அடைக்கிறது. இந்த நாயோட விலை என்ன சொன்னா? 500. இதே நாய அடுத்த இடத்த கொடுத்தா கொடுப்பான்? 500. இனிமே என்ன செய்யணுமா? ஒரு இடத்துல திருடணும் இன்னொரு இடத்துல வித்துப்படணும். அருமையான ஐடியா. நீ இங்க இருக்க வேண்டியவன் இல்ல கார்பரேஷன் நாய் வண்டியில வேலை பார்க்க வேண்டியது. எங்க பரம்பரையா தானே? அப்படியா? இப்பதான் புரியுது. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது சாதாரண நாய் இல்ல, திருடி விக்கிறோம். விக்கிறீங்களா? இல்ல இல்ல திருடுவோம் பாத்துக்கோங்கன்னு சொன்னோம். வாங்கிக்கோங்க இந்தாங்க கொண்டு வாங்க. 500 கரெக்டா இருக்கு. நாளைக்கு இவன் வீட்லயே இந்த நாயை திருடிட்டு வந்து கருப்பு பெயிண்ட் அடிச்சு இன்னொருத்தனுக்கு வித்துருவோம். தட்ஸ் ஓகே. ஐயோ ஆரம்பத்துல தடங்கல் பண்ணாதீங்க. பேர் என்ன? பீதாம்பரம். உங்க பேர் கேக்கல, நாய் பேர் கேட்டேன். ஜிம்மி ஜிப்பி. ஜிப்பினா குரங்கு. ஐயோ அது எனக்கு தெரியாதா? நாய் பேர் ஏதாவது இருக்கும். ஜிம்மி ஜிப்பி. அதுக்கே நம்மள பிடிக்கல. இப்படிலாம் இது பண்ண முடியும் தெரிஞ்சுதா? ஏற்கனவே நான் பிஸ்கட்டோட வந்திருக்கேன். அடிச்சதா வாங்கினதா? சும்மா இருங்க. வாமா வா வா ஓடிதான மனசு தலை நோட்டாதீங்க.
நாய் கடிச்சதுல இருந்து என்ன தெரியுதுனா நம்ம நாயாயிரும்னு தெரியுதா இல்ல வாழ்க்கையில பெரிய உச்சிக்கு போக போறோம் அடே இத புடிச்சா கடிக்குது கடிக்காதது ஏதாவது பிடிப்போமா ஆ கோழிய என்ன நீங்க இதுக்கு போய் பயந்துகிட்டு சைக்கிள் கத்துக்கிற போது விழுகிறது இல்லையா கார் ஓட்டும் போது இடிக்கிறது இல்லையா அது மாதிரி நாய் பிடிக்கிறோம் அப்போ செய்ய நீயே கார் ஓட்டி நீயே அடிச்சுக்க அண்ணா வாங்க மறுபடியும் முயற்சி பண்ணுவோம் வேண்டாண்டா வாங்கண்ணே எழுபத்தஞ்சு வயசு கிழவி மோதி லாரி டிரைவர் மரணம் என்னடா அது ஆச்சரியமா இருக்கு போலீஸ்னா சீமா காணவில்லை நமக்கு மேல எவனோ ஒரு திருடன் இருக்கான் அடையாளம் முகத்தின் வலது பக்கம் இரண்டு மச்சம் இருக்கும் கண்டுபிடிப்போம் அண்ணா அண்ணா என்னடா அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணே என்னடா ரெண்டு மணி நேரம் ஆளே காணா நான் வெளியே போயிருந்தனா இந்த நாய் வந்துச்சா நான் உள்ள வந்தனா அது தானா வந்து வச்சு நான் பிடிக்கவே இல்லை என்ன ஊர்ல இருக்கிற நாய் எல்லாம் பிடிச்சு வந்து எக்ஸ்போர்ட்டா பண்றீங்க உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்குது பொண்ணெல்லாம் நீங்க கரெக்டா சொல்றீங்க நீங்க வசதியில்லாத இன்ஸ்பெக்டர் சார் ஒரு அஞ்சோ பத்தோ லஞ்சம் கொடுத்துறோம் எங்க இட விட்டுருங்க சார் எனக்கே லஞ்சமா கொடுக்க வரீங்க நீங்க கரெக்டீங்களா அல்ல நான் கேட்டுமா நிலைமையே நீ தான் மக்கள் சொல்லி எங்க ஜாமீன் எடுக்கணும் ஏமா உனக்கு இவங்க கூட கூட்டா ஐயோ எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது சார் நான் பப்பி வாங்க வந்தேன் அடி பாவி கடைசியில இப்படி கால வர விட்டுறீ நீ நல்லா இருப்பியா நீ என்னெல்லாம் கேட்ட திருநெல்வேலி அல்வா கேட்ட நான் திருநெல்வேலிக்கே போய் அல்வா வாங்கி கொடுத்தனே மதுரை மல்லிகைப்பூ கேட்டா நான் மதுரைக்கு போயே வாங்கி கொடுத்தனே எல்லாத்தையும் தின்னுட்டு இப்ப கடைசியில எங்களுக்கே அல்வா கிஞ்சி கொடுத்துட்டியா நியாயமா சார் எங்களுக்கு எத்தனை வருஷம் சார் போடுவாங்க சாதாரணமா நாய் திருடனா ஆறு மாசம் கிடைக்கும் நீங்க ஜட்ஜி வீட்லயும் எம்எல்ஏ வீட்லயும் திருடி இருக்கீங்க மூணு வருஷம் கிடைக்கும் அண்ணே இதுல கூட நமக்கு லம்பா கிடைச்சிருக்குமே கண்டாடா ஆரம்பத்துல இருந்தே லம்பா கிடைக்கும் லம்பா கிடைக்கும் சொன்னியே கடைசியில மூணு வருஷம் லம்பா கிடைச்சிருச்சு எல்லாம் ஒன்னாலதான் எல்லாம் ஒன்னாலதான் 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 ரொம்ப நாளா மாட்டாதவங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க தீர்த்துட்டேன் ராத்திரி ஏதோ வெட்டி முடிச்ச மாதிரி தூக்கம் வேலை இல்லாதப்பவே இந்த லட்சணம் இன்னும் வேலைக்கு போயிட்டா கிழிஞ்சிரும் டேய் ஒரு வீட்டுக்காரன் வந்திருக்கானேன்னு ஒரு மரியாதை உண்டா டேய் எந்திரி இவன் இப்படி சொன்னா எந்திரிக்க மாட்டான் ஓ மை காட் இன்னும் வீட்டுக்குள்ள மழமையுது இந்த வீட்டுக்கார பய ஓட்ட விடா கட்டி வச்சிருக்கான் வீட்டுக்கார பயலா எப்ப வந்தீங்க ஏண்டா சொல்ல மாட்ட எங்கடா அவன் கூட்டாளி என்னது குஞ்சுக்குவியா இல்லங்க எங்க போயிருக்காருங்க அங்கே என்னப்பா அந்த அப்பிக்கு போயிருக்காரு போயிருக்கானா என்னது போய்கிட்டு இருக்காரு போயிட்டு அம்மா வீட்டுக்காரன் பாத்ரூமா கட்டி வச்சிருக்கான் உள்ளேயும் போக முடியல வெளியும் போக முடியல கதவுல ஒரு தாழ்ப்பா போடக்கூடாது கைத்த கட்டி வச்சிருக்கான் இப்படி புடிச்சிட்டு போறது என்னமோ குதிரையில போற மாதிரியே இருக்கு ஏண்டா சொல்ல மாட்டீங்க கண்ணையரா இது யாரு உன் ஃப்ரெண்டா எங்கேயோ பார்க்க மாதிரியே இருக்கு நான் தாண்டா இந்த வீட்டுக்காரன் மறந்து போச்சு ஏண்டா மறக்க மாட்டீங்க மாசம் மாசம் வாடகை கொடுத்துருந்தா என்ன பார்த்துருப்பீங்க நீங்க தான் வாடகையே கொடுக்கறது இல்லையே யோ ரொம்ப பேசுனேன் ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த வீட்டை எங்க சொந்தமாக்கிடுவோம் அட பாவிகளா ஏற்கனவே இந்த தெருவையே நான் வச்சிருந்தேன் அவனுக்கு கேடு கேட்டவனா இந்த தெருவில் இருக்கிற வீடெல்லாம் நான் வச்சிருந்தேன் உங்களை மாதிரி ஒவ்வொருத்தன் வந்து ஒவ்வொரு வீட்டையும் சொந்தமாக்கிக்கிட்டான் இந்த ஒரு வீடு தாண்டா எனக்கு மிச்சமாயிருக்கு நான் வாடகை வீட்டுல இருக்கண்டா அந்த வாடகை கொடுக்கறதுக்காக பணம் கொடுக்கறா நீங்க கவலைப்படாதீங்க நாங்க சுஸ்பேங்களை பணம் போட்டு வச்சிருக்கோம் அங்க போறது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏன் இங்க போல இங்க இருந்து போறது பணம் இல்ல இன்னொரு ஃபைவ் டேஸ்ல அதாவது ரெண்டு நாள்ல உங்க பணத்தை நான் கொடுத்துறேன் ஃபைவ் டேஸ்னா மூணு நாள் சுத்தம் ரெண்டு பேருக்குமே எங்கேயும் தெரியல ஃபைவ் டேஸ்னா நாலு நாள் இப்படியோ ரெண்டு நாள்ல வாடகை கொடுத்துருக்கலாம் சரி சரி பேப்பர் கொடுங்க ரெண்டு நாள்ல கொடுத்துட சொல்றான் பேப்பரையா வாடகை முயற்சி பண்றோம் என்ன மோட்டர் பைக்கில் உட்காந்து பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கிறேன் என்ன போட்டோ போட்டு இருக்கு உன் போட்டோவா இல்ல நாய் போட்டோ எங்க இத படிங்களேன் ஜிம்மியே காணவில்லை அன்புள்ள ஜிம்மி நீ வீட்டுல இருந்து காணாம போறதுல இருந்து
எனது தாய் படுத்த படுக்கையாக கிடக்கிறாள். இந்த விளம்பரத்தை பார்த்ததும் உடனே நமது வீடு வந்து சேர். பாத்தீங்களானே, நாய் கூட இப்படி விளம்பரம். நம்மளும் காணா போய் 18 வருஷமாச்சு. நம்ம வீட்டை சேர்ந்தவங்க ஒரு பையன் கொடுத்தானா விளம்பரம்? எங்க அப்பா விளம்பரம் கொடுத்தாரு. அவ்வளவு பாசமா? ஆமா, என் மகன் பீதாம்பரம் காணவில்லை, கண்டுபிடித்து என் வீட்டிற்கு கொண்டு வருபவனை கொலை செய்வதற்கு விளம்பரம் கொடுத்தாரு. அண்ணா கீழே வருங்க. என்ன, இதை கண்டுபிடித்தால் தர்க்க சன்மானம் கொடுக்கப்படும். இந்த நாயை கண்டுபிடிச்சா தர்க்க சன்மானம் கொடுப்பாங்கல்ல? அட போடா, இது எங்க தேடி எங்க கண்டுபிடிக்கிறது? இப்படி செஞ்சா என்ன? என்ன, ஒரு வீட்டுல நாயை தேட வேண்டியது, மறாவது நாள் இதே மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க. நாயை கொடுத்தா தர்க்க சன்மானம் கொடுப்பாங்க. என்ன கண்ணாயிரம், சீதாம்பரம், அருமையான ஐடியா. ஓகே, லம்பு லம்பு அமைச்சிருவோம். எஸ் கம் ஆன் கேரி ஆன் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்ன இவ்வளவு பெரிய பங்களா ஏரியாவுக்கு வந்திருக்கோம், ஒரு நாய் ஜாக்கிரதுன்னு போடே காணமனே. ஒருவேளை நாம வரோம்னு நாய்களை எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டாங்களே என்னமோ. இந்த இவத்துக்கு அப்போ எங்க இங்க நாய் கிடைக்குமா? இங்க நாய் கிடைக்குமா? 9:10 இழிஞ்சது போ, ஒரு சைடே அவுட் போடுறதுக்கு. என்ன வெற்றி, வெற்றி, நம்ம நினைச்சது கிடைச்சு போச்சு. வாங்க வாங்க வாங்க. கிடைச்சு போச்சு அண்ணே. சேர் மேல நாய் உட்காந்துருக்கு பாத்தீங்களா? மனுஷன்ல உட்காந்துருக்கான். சொல், அது பக்கத்துல வாங்க. ஆமா, டேய், இந்த வீட்டுல நாயே சேர்ல உட்காந்துருக்குன்னா எவ்வளவு வசதி உள்ள நாயா இருக்கும். நாய் மேல ரொம்ப பாசமா இருக்கானே. அப்படிப்பட்ட ஆள் தான் நமக்கு தேவை. எழுந்திரிச்சு போக மாட்டாங்கிறானே, என்ன செய்யலாம்? கல் விட்டு எரிஞ்சிருமா? ஐயோ, அது ரொம்ப மோசம். என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்க. Yes, coming. போறா போறா போயிட்டா. ரொம்ப தேங்க்ஸ். இந்த கும்பிடுமா? போட வரையா? இல்ல, நாய வா வா. அமைக்கிருக்கேன்.